இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளோம். ஆனால் எண்ணெய் வித்து பயிர்கள் குறைந்த அளவே பயிரிடப்படுவதால் நமது தேவையை பூர்த்தி செய்ய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மானாவாரி நிலங்களில் புதிய பயிர் ரகங்களை பயிரிட்டு வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையத்தில் மானாவாரிக்கேற்ற குறுகிய கால உயர் விளைச்சல் நிலக்கடலை ரகங்களுக்கான ஆராய்ச்சி குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். சசிகலா அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். நிலையம் எதுக்காக இங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான மலையளவு இருக்கிற மாவட்டம் இது. வருஷத்துக்கு ஒரு 800 mm தான் இங்கே ரெயின்ஃபாலு. அதுக்காக மானாவாரிக்கு அப்படின்னு ஒரு புதிய ரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதற்கேற்ற ஆராய்ச்சிகள் நடத்துறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய கீழே மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே மானாவாரி வேளாண்மைக்கு ஏற்ற புதிய ரகங்களை உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது. இங்கே வந்து எல்லா பயிர்களிலுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக விவசாயிகள் பயிர் பண்ணுறது வந்து நெல். நெல்லுக்கு அப்புறம் நிலக்கடலை வந்து இங்கே அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய மொத்த விவசாய உற்பத்தியை பார்க்கும்போது தானிய உற்பத்தியில் வந்து நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். ஆனால் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்களினுடைய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக குறைவான பரப்பில் தான் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வருஷம் வந்து நம்ம எண்ணெயினுடைய இறக்குமதி, உணவு எண்ணெயினுடைய இறக்குமதி வந்து அதிகமாகிட்டே போகுது வருஷம். ஸோ அதனால் விவசாய ஆராய்ச்சிகள் வந்து இந்த பயிர் வகைகள் எண்ணெய் வித்து பயிர்களினுடைய ஆராய்ச்சி சார்ந்ததாக அமையிறதாகவும், அதில் புதிய ரகங்களை வந்து கண்டுபிடித்து விவசாய உற்பத்தியை வந்து எண்ணெய் வித்துக்கள் பயிர்களினுடைய இதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அமையிறது மிக அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை சாகுபடி வந்து 2.5 லட்சம் ஹெக்டேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் நிலக்கடலை சாகுபடி மிக அதிக அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் திண்டுக்கல், சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து மானாவாரி முறையில் நிலக்கடலை வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த நிலக்கடலை சாகுபடி வந்து ஒரு 5500 ஹெக்டேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 5500 ஹெக்டேரில் 75% அதிகமாக வந்து மானாவாரியில் தான் விவசாயிகள் வந்து நிலக்கடலை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுடைய நிலக்கடலை ரகங்களில் வந்து இரவு பாசனத்துக்குன்னு வெளியிட்ட ரகங்களை தான் வந்து மானாவாரியிலையும் வந்து விவசாயிகள் பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மானாவாரிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நிலக்கடலை ரகத்தை வந்து வெளியிடுறது அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து மானாவாரிக்கு ஏற்ற குறுகிய கால உயர் விளைச்சல் தரக்கூடிய நிலக்கடலை ரகத்தை வெளியிடுறதுக்கான ஆராய்ச்சி வந்து நடைபெற்று வருது. இதில் டோட்டலாக என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு 106 கல்ச்சர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு 106 கல்ச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம். நிலக்கடலையில் கல்ச்சர்ஸ் அதாவது பண்பினங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த பண்பினங்களை கலெக்ட் பண்ணி இங்கே வந்து அனலிசிஸ் பண்ணோம் அந்த மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில். அந்த ரகங்கள் வந்து எந்த மாதிரி இங்கே விளைச்சல் தருது, இந்த மண்ணுக்கு அது எந்த மாதிரி விளைச்சல் தருது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணினதில் இந்த இங்கே இருக்கிற 2 DR 12 DR 13 அப்படிங்கிற ரகங்கள் வந்து மிக உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களாக இருக்குது. இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, மானாவாரிக்கு ஏற்ற மாதிரி. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செடியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. செடியே வந்து மற்ற ரகங்களை கம்பேர் பண்ணும்போது, இப்போது VRI 7 TMV அதாவது திண்டிவனம் ரகங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த செடியினுடைய ஹைட்டு உயரம் வந்து மிக குறைவு. அதே மாதிரி இலையை பார்த்தீங்கன்னா மிக சிறிய அளவிலான இலைகளாக இருக்குது. அதாவது
இதனுடைய சிறப்பு இயல்பு என்னென்னா, இலை வந்து மிக சின்னதாக இருக்குது, அதனால் வந்து நீராவி போக்கு கம்மியாக இருக்கும். இந்த இலையை பொறுத்த வரைக்கும் நீராவி போக்கு கம்மியாக இருக்கும். இலையும் வந்து இலையினுடைய அகலம் கம்மியாக இருக்கிறதுனால இலை புழுவினுடைய தாக்குதல் வந்து இதில் கம்மியாக இருக்குது. இலை வந்து திக்காக இருக்கும், அதனால் புழு வந்து அப்படியே போய் ரோல் பண்ண முடியாது, பாய் மாதிரி இதை வந்து சுருட்ட முடியாது. இந்த இலையை திக்காக இருக்கிறதுனால அதனால் இலை புழு தாக்குதல் கம்மியாக இருக்குது. அது போக இந்த துரு நோய் இலை நோய்களினுடைய தாக்குதலுமே வந்து இதில் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி வேதிப்பொருள் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வறட்சியை தாங்கிறதுக்கான முக்கியமான காரணியாக அதை நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் வந்து ப்ரோலின் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம். அந்த அமினோ அமிலத்தினுடைய அளவும் வந்து இந்த இலைகள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரோலின் எப்போ சுரக்கும் அப்படின்னா, வறட்சி வந்து வரும்போது சுரக்கும், வறட்சி வரும்போது சுரக்கும். ஸோ இதனுடைய அளவு இந்த செடியில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை உள்ளதாக நம்ம சொல்கிறோம். இது வந்து DR13, அதாவது ட்ரவுட், டிஆர் மீன்ஸ் ட்ரவுட் அப்படிங்கிற 13 நிலக்கடலையினுடைய பைப்லைன் கல்ச்சர். இது MLT 2வது வருஷத்தில் இருக்குது இந்த கல்ச்சர். பார்த்திங்கன்னா இது வந்து அடர் கொத்து வகையை சேர்ந்தது. இலைகள் வந்து நல்ல அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். நிலக்கடலை வந்து நம்மளுடைய மானாவாரியில் மற்ற நிலக்கடலை ரகங்கள் போடும்போது ஒரு 10 காய் 15 காய்க்குள்ளே தான் இருக்கும். இது வந்து 20-25 காய் வரைக்கும் பிடிக்கக்கூடிய தன்மை. நல்ல இரவு பாசனத்தில் போடும்போது 45-49-50 வரைக்குமே வந்து காய் பிடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கல்ச்சரில் இருக்குது. மற்ற வெரைட்டிகளோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஈல்டும் வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. கூடவே வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கிறனால இந்த ரகத்தை வந்து நம்ம ஒரு புதிய ரகமாக வந்து வெளியிட போகிறோம். மானாவாரிக்கு ஏற்ற ரகமாக வந்து வெளியிட போகிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர். சசிகலா அவர்களை 0456528-30 எனும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு